இது கிளாரட் வலை ஒலி, உள்ளமெங்கும் இறை ஒலி. திருவிவிலியம் சொல்லும் இயேசுவின் விண்ணேற்றத்தின் ஐந்து வெளிப்பாடுகள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் குறளின் பொருளுக்கேற்ப, அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமை பாராட்டுவர். அன்பு உள்ளம் கொண்டவர் தம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பிறருக்கு வழங்குவர். ஆம், இறைமைந்தன் இயேசு உலக மக்கள் மீது அன்பு மழையை பொழிந்து தன்னிடமிருந்த யாவற்றையும் தன்னுயிரையும் தந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து 40ஆம் நாள் விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 19. இயேசுவின் பாடுகளையும் இறப்பு மற்றும் உயிர்ப்பையும் தியானிக்கும் நாம் இயேசுவின் விண்ணேற்றத்தை அதிகம் தியானிப்பதில்லை. திருவிவிலியத்தின் அடித்தளத்தில் இயேசுவின் விண்ணேற்றத்தையும் இந்த விண்ணேற்றம் எடுத்துரைக்கும் ஐந்து வெளிப்பாடுகளையும் தியானிப்போம். 1. தந்தை அனுப்பிய மைந்தன் திரும்பிச் செல்லுதல். தந்தை மகன் உறவு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 28. இறைமைந்தன் இயேசு தன் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் தான் தந்தையால் அனுப்பப்பட்டவன் என்பதை தன் சீடர்களுக்கு எடுத்துரைத்தார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். யோவான் செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 28. இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், பின்னர் என்னை அனுப்பியவரிடம் செல்வேன். யோவான் செய்தி அதிகாரம் 7 இறைவசனம் 33. என இயேசு தன் இறப்புக்கு முன் சீடர்களிடம் கூறிய இந்த வார்த்தைகளும், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல். யோவான் செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 17 என இயேசு தன் உயிர்ப்புக்கு பிறகு மகதலா மரியாவிடம் கூறிய வார்த்தைகளும் இயேசுவின் விண்ணேற்றத்தை மட்டுமல்ல, மாறாக இவர் தந்தையிடம் இருந்து வந்திருக்கிறார், மீண்டும் தந்தையிடம் செல்லுகிறார் என்னும் ஆழ்ந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆக இயேசுவின் விண்ணேற்றம் தந்தை மகன் உறவை வெளிப்படுத்துகிறது. 2. துணையாளரை அனுப்புதல். தூயாவி என்னும் வாக்குறுதி. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2 இறைவசனம் 33. கிறிஸ்துவின் உடலே தூய ஆவி, அதுவே நம் திருச்சபை என்னும் தூய அகஸ்தினாரின் வார்த்தைக்கேற்ப, கிறிஸ்து இயேசு தன் உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று தூய ஆவி. அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். திருத்துதர்கள் பணி அதிகாரம் 2 இறைவசனம் 33 எனும் பேதுருவின் வார்த்தைகள் இயேசுவின் விண்ணேற்றம் தூயாவியாரின் வருகையை உறுதி செய்கிறது என்பதை நாம் உணர வழிவகுக்கிறது. 3. இயேசுவின் இறை வல்லமை வெளிப்படுதல். 1 பேதுரு அதிகாரம் 3 இறைவசனம் 22. இயேசு தனது 3 ஆண்டு பணி வாழ்வில் எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தன்னுடைய இறை வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் வானத்தூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். 1 பேதுரு அதிகாரம் 3 இறைவசனம் 22 என்னும் இறை வார்த்தையின் அடித்தளத்தில் இயேசுவின் விண்ணேற்றம் அவரது இறை வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிய வழிவகை செய்கிறது. 4. மனமாற்றமும் பாவமன்னிப்பும் அளித்தல்.
திருத்துதர் பணிகள் அதிகாரம் 5 இறைவசனம் 31. ஒருவன் மன்னிப்பு என்று கேட்டு வரும்போதெல்லாம் மன்னித்து கொண்டே இரு என மன்னித்து வாழ அழைத்த இறைவன் தன் வாழ்வாலும் பாடுகளாலும் இறப்பாலும் மற்றும் உயிர்ப்பாலும் இவ்வுலகத்திற்கு மீட்பு வழங்கிய மீட்பர் தன் விண்ணேற்றத்தாலும் மீட்பை அளிக்கிறார். இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். திருத்துதர் பணிகள் அதிகாரம் 5 இறைவசனம் 31 எனும் இந்த இறை வார்த்தையின் அடித்தளத்தில் இயேசுவின் மாபெரும் இந்த விண்ணேற்றம் நம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் வழங்குவதற்காக என்ற ஆழ்ந்த உண்மையை நாம் கண்டுணரலாம். 5 நமக்காக பரிந்து பேசுதல். ரோமையர் அதிகாரம் 8 இறைவசனம் 34 இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 28 இறைவசனம் 20 என வாக்குறுதியளித்த இறைமைந்தன் இயேசு நம் வாழ்வின் எல்லா நிலையிலும் நமக்காக தந்தையாக்கிய கடவுளிடம் பரிந்து பேசுகிறார். இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ரோமையர் அதிகாரம் 8 இறைவசனம் 34 எனும் பவுலடிகளாரின் வார்த்தைகள் இயேசுவின் விண்ணேற்றம் அவர் நமக்காக என்றும் தந்தையிடம் பரிந்து பேசுகிறார் என்பதை எடுத்துரைக்கிறது. விண்ணேற்பு வாழ்வு என்பது விண்ணுக்கு சென்று மறைந்த வாழ்வு பெறுவது என்பதல்ல. மாறாக வாழ்வின் உயர்வை அடைந்து இன்றும் என்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது, பிறரை வாழ வைப்பது. நம்மை வாழ வைக்கும் இறைமைந்தன் இயேசுவின் விண்ணேற்றத்தை வெவிலியம் கண்கொண்டு தியானிப்போம். விண்ணேற்றம் வெளிப்படுத்தும் உண்மைகளை நம் வாழ்வாக்குவோம்.